நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொரோனா என்ற பெருந்தொற்று கடந்த 18 மாத காலமாக நாட்டையும் நாட்டு மக்களையும் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அரசு ஏற்படுத்தி வைத்துள்ள மருத்துவ கட்டமைப்புகள், ஊரடங்கு கட்டுப்பாடுகள், நம்முடைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோட தன்னலம் கருதாத சேவை ஆகியவற்றின் காரணமாக கொரோனா 2வது அலையை கட்டுப்படுத்தி இருக்கிறோமே தவிர முழுமையாக முற்றுப்புள்ளி வச்சிடல. கொரோனான்றது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு தொற்று நோயாக இருக்கிறதால அதை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க முடியல. முற்றுப்புள்ளி வச்சிட்டதாக கருதப்பட்ட நாடுகளை கூட மீண்டும் பரவ தொடங்கியிருக்கு. கேரளா, கர்நாடகா போன்ற நமது அண்டை மாநிலங்களில் மீண்டும் தொற்று பரவல் அதிகமாகி வருது. மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கூடுதலாகி வருது. மக்கள் தொகை அதிகமாகவும் நெரிசலாக வாழும் சூழல் உள்ள நாட்டில் தொற்று பரவலை கட்டுப்படுத்துறதுல பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் மக்களை காக்கிற பெரும் பொறுப்பு அரசின் கையில் இருக்கிறதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வரோம். முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. தளர்வுகள் அறிவிக்கப்படும் போது லேசாக பரவ தொடங்குது. இதை கவனத்தில் வச்சு மக்கள் செயல்படணும்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். கடைகளை திறக்க அனுமதிக்கிறது மூலமாக தன்னுடைய தேவைகளை வாங்குறதுக்கு மக்களுக்கு வழி ஏற்படுத்தி தரோம். ஆனால் அங்கு வரும் மக்கள் கொரோனா கால கட்டுப்பாடுகளை பின்பற்ற தவறிடுறாங்க. மாஸ்க் அணியாமல் போகிறது, கூட்டமாக கூடுறது, நெரிசலாக நிற்பது, இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிறது எனக்கு வேதனை தான் ஏற்படுது. அதனால தான் சில குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக அளவு கூட்டம் சேருவது தொடர்ந்து காணப்பட்டால் அப்பகுதியை மூடும் நடவடிக்கை எடுக்கலாம்னு மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். சென்னையில் சில பகுதிகள் அப்படி மூடப்பட்டுள்ளன. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே கடைகள் திறக்க அனுமதி தரப்பட்டுள்ளது. அதை உணராமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கூட்டமாக கூடுவதன் மூலமாக கொரோனா பரவலுக்கு மக்களே காரணமாக விடக்கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஊரடங்கு சூழலுக்கு அரசாங்கத்தை நிர்பந்திச்சிடாதீங்கன்னு கொஞ்சம் கடுமையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 3வது அலையை மட்டுமல்ல, எந்த அலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வல்லமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏராளமாக தயார் நிலையில் இருக்குது. அதுக்காக கொரோனாவை விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடாதுங்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். முதல் அலையை விட மாறுபட்டதாக 2வது அலை இருந்துச்சு. அதே போல் 2வது அலையை விட மாறுபட்டதாக 3வது அலை இருக்கலாம். நோய் இப்படித்தான் பரவும், இந்த மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும்னு உறுதியாக சொல்ல முடியாத நோயாக இருக்கிறதுனால மக்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கொரோனாவிலிருந்து காத்துக்கொள்ள தடுப்பூசியே தலைசிறந்த ஆயுதன்றது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மையாகும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசால் தரப்பட்ட தடுப்பூசிகளை முழுமையாக செலுத்திட்டோம். கூடுதலாக நாமும் வாங்கியும் பொதுமக்களுக்கு செலுத்திட்டோம். படிப்படியாக ஒன்றிய அரசால் தடுப்பூசி தரப்பட்டு வருது. இவை போதுமானதாக இல்லை, கிடைக்க கிடைக்க நாம் செலுத்தி வருகிறோம். முதல் டோஸ், 2வது டோஸ் என முழுமையாக அனைத்து மக்களும் போட்டு முடிக்க வேண்டும். 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி நிலைப்பாடுகள் இன்னமும் எடுக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் மக்கள் எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க போட்டுக்குங்க. தனியார் மருத்துவமனைகளும் இலவசமாக தடுப்பூசி செலுத்த முன்வந்துள்ளதை இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். முதல் 2ம் அலைகளை விட 3வது அலை மோசமானதாக இருக்கும், ஸ்பானிஷ் காய்ச்சலை போல இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்வதை பயமுறுத்தலாக இல்லாமல் நமக்கு தரப்படுகிற எச்சரிக்கையாக எடுத்துக்குவோம். ஜிகா வைரஸ், டெல்டா, டெல்டா ப்ளஸ் என்ற புதிய புதிய படையெடுப்புகள் சொல்லப்படுகின்றன. இவை அனைத்தையும் நாம் வெல்வோம். மிக மிக அவசர தேவை இருந்தால் மட்டுமே
வீட்டை விட்டு வெளியிலே வாருங்கள். அப்படி வரும்போதும் ரெண்டு மாஸ்க்குகளை பயன்படுத்துங்கள். வெளியில் வைத்து மாஸ்க்குகளை கழற்றவோ எடுக்கவோ வேண்டாம். கைகளை சுத்தமாக வச்சிருங்க. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நோய் தடுப்பு மருந்துகள், சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணுங்கள். நமக்கு நாமே காவல் என்பதை உணருங்கள். கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி, வணக்கம். Thank you.